நான் தான் சொன்னேன் நக்கீரன் ஆரம்பித்து நக்கீரன் வாழ்றது கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது அதுதான். இப்போ எனக்கு என்னென்னா என் பையன் ரத்தம் சிந்தி எடுத்தது. அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 21 நாள் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வாங்கிங்களா? அதெல்லாம் கிடையாது. சிதம்பரத்தை திருச்சியில் வச்சு ஏர்போர்ட்டில் அடிக்க போகிறாங்க. பா சிதம்பரத்தை அடிக்க போகிறாங்கன்னு சிறையில் வந்து இந்த கையில் லெட்டர் கொடுத்தா இந்த கையில் நான் நெகட்டிவ் தரேன். ஏண்ணே என்னண்ணே கல்யாணத்துக்கு வரா முட்டியில அப்படின்னு. இவ்வளோ தூரம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கண்ணே, இன்றைக்கி எந்த சர்க்குலேஷனுமே ஸ்டாப் ஆனதில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். போடா சட்டத்தில் உள்ள போயிருங்க, கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாள், எப்படி இந்த சர்க்குலேஷன் கட்டே ஆகாமல்? இளைஞர் வந்து நீங்கள் அங்கே இருக்க வேணாம் கோபால், நீங்கள் கிளம்புங்கிறார். ஏன்னா அவருக்கு வேறு ஏதோ செய்தி வந்திருக்கு. நல்ல வேலை எங்கள் ரிப்போர்ட்ரு வேறு இன்னொரு சந்து வழியாக வெளியே போய் அதை படம் எடுத்துறாங்க. ஜெயலலிதா அவரோட மரணத்தில் மர்மம் இருக்குது அப்போ. வணக்கண்ணே. வணக்கம். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போடுறீங்க, சரி இப்போ டிஜிட்டல் யுகம், மெமரி கார்டு எடுத்தவொடனே பார்த்துடலாம், அப்படி வந்துருச்சா வரலையா, ஷேக் ஆகிட்டா, ஃபோக்கஸ் இருக்கா ஃபோக்கஸ் இல்லையா, என்ன எடுக்கலான்னு. அப்போ வந்து ஃபிலிம் முடிஞ்சு போச்சுன்னா ஃபிலிம் மாற்றினா இருட்டு போய் மாற்றணும், எடுத்துதான் வந்துதான் தெரியாது. எப்படி கன்ஃபர்மேஷன் ஆகி எடுத்துட்டோம் சரியாக வந்துருச்சு வரலைங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு தெரில தம்பி, அது எங்களுக்கு இதே வேலையாகவே அலையிறோம். நீங்கள் நான் சொன்னது 2-3 உதாரணம் இல்லை இல்லைண்ணே கரெக்டு, பட் இருந்தாலும் அவங்க வீரப்பன் விஷயத்தில் சொன்னதில்ல, அவன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டான். யார், என் தம்பி சிவசு போனியா என்கிட்ட வந்தாச்சு, அண்ணா எடுத்தாச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸ்காரங்க வர நேரம்லாம் போன பிறகு அந்த ஸ்டூடியோவில் போய் மதன் ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டூடியோ உட்காந்து கழுவி வர்ற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை. உண்மையிலே இருக்கா, கருப்பாக கொடுத்துட்டானா இல்லை போச்சா, இந்த பயம் இருந்துச்சு இருந்துச்சு. இந்த மற்ற விஷயங்கள்லாம் படமாக தானே திருடுறோம். இப்போ மிஸ் பண்ணுறீங்களாண்ணா, அந்த பயம் இருக்கும், இப்போ அந்த பயம் எடுத்தோடனே பார்த்துடலாம். இல்லை இப்போ படத்துக்கான வேலையே இல்லையாமல் பேசுவாங்க. இப்போ தலைமை கழகம் அடித்தடி நடந்தது வேலை பெறுது. இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை பிறகு வரும்னு சொல்லிட்டுருக்காங்க, அது வரல. இது முன்னாடி எம்ஜிஆர் செத்த உடனே ஜானகி அவர்களுக்கும் ஜானகி டீமுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பிரச்சனை. அப்போ தலைமை கழக பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. தலைமை கழக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஒன்று நான் உடனே சொன்னேன், எப்போ 3 டீம் போட்டுக்குங்க. யா எல்லாருமே அதிமுகக்காரங்க பின்னாடியே அலையிறோம். அப்போல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக எங்ககிட்ட கிடையாது அவங்க. அவன் இதே இதில் ஒரு அசோக ஹோட்டலில் இருக்கிற ஒரு பச்சி வந்து அண்ணே நாளை காலையில் 7 மணி போகிறதா சொல்கிறாங்க. அப்போது தம்பி ஒருத்தன் முத்துராமணியும் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவரும் இன்னும் 2 ரிப்போர்ட்ரு எல்லாருமே காலையில் நான் 8 மணி இருக்கும் தம்பி, 7:30 இருக்கும் வீட்டுக்கு வந்து ஆட்டோ, ஃப்ரெண்ட் இன்ஜின் ஆட்டோ, அந்த பையன் காயத்தோடு வரான். அண்ணே படம் எடுத்துட்டேண்ணே காலையில், ஆனால் கேமரா பிடிங்கிட்டாங்கண்ணே, கேமரா பிடிங்கியாச்சு படம். ஆனால் ரத்தம் வடியுது அந்த பையனுக்கு, அந்த முத்துராமலிங்க பையனுக்கு, ஃபோட்டோகிராஃபருக்கு. ஏன்னா ஏறி மீச்சிருக்காங்க, போலீஸ்காரன் அடிச்சிருக்கான், ரத்தம் வடியுது, அதோடு இப்படிலாம் வலியுது, அதோடு வரான் என்கிட்ட. அப்போ ஐயோ முதல்ல மூஞ்ச கல்வியா வீட்டுக்கு போயினேன். இல்லைண்ணே அந்த ரோல் எப்படியாவது எடுக்கணும்ண்ணே, அந்த ஒரு அந்த கேமரா வந்து அந்த இந்த ஸ்டேஷன் ராயப்பேட ஸ்டேஷனில் இருக்குண்ணேன்னு சொல்லிட்டேன். ஒன்றுமே செய்யலை, நானும் சட்டை போட்டேன், மேம் வந்தேன், ஏர் வண்டியிலேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு போனோம். போனால் அங்கே டிசி இருந்தார், டிசி அப்போ கலவரத்துக்கு சம்மந்தப்பட்ட அப்போ டிஎம்கே ஆட்சி. அப்போ வந்து அவங்ககிட்ட நான் போய் கேட்குறேன், சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒரே வார்த்தையில். இல்லைண்ணா பையன் வந்து அடிபட்டிருக்கான் சார், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, எனக்கு நீங்கள் எல்லாமே கழுவி பிரிண்ட் போட்டு ஒரே ஒரு படம் பார்த்துறோம், நீங்கள் எதை போடலான்னு நினைக்கிறீங்க அதை கொடுங்க சார். அவனா இல்லைங்க மேலேருந்து கொடுக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாலை பேப்பர்லேயே அந்த தலைமை கழகத்தை க்ளோஸ் பண்ண தான் போட்டு போட்டுறாங்க, 2 பேருக்குள்ளே தகராறு. யார் வந்து நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இப்போ எப்படி ரெட்டையிலே சீல் வடித்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா என் பையன் ரத்தம் சிந்தி எடுத்தது, இப்போ அதான் என் சேலஞ்சு, அதை வந்து தூக்கணும். அந்த ரோல் மொத்தம் எங்கே போகுது மொத்தம் வாட்ச் பண்ணுன்னு வாசல் 2 பேரை போட்டேன். இப்போது இருக்குல்ல கேமரா, கேமராவும் இன்னும் கொடுக்கல ரைட்டா. கேமராவை இவங்க என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டூடியோவில் போய், ஏன்னா இவங்க கலெக்டினா பிரச்சனையாருன்ட்டு நல்ல ஒரு ஸ்டூடியோவில் கொடுத்து கலெக்டனுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்காக 2 பேரை போட்டேன், இந்த கேமரா எவன் எடுத்துகிட்டு போகிறானோ அவன் பின்னாடியே போ, எங்கே போகுதுன்னு எனக்கு முதல்ல சொல்லணும். நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்போது அது இது மத்தியானம், நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டீம் வந்தானே,
இந்த மாதிரி ஒரு ஏசி வீட்டில் இருக்கிறேன், எக்மோரில் இருக்கார், போது நீ போகின்றேன், கோயின்சாமின் இருக்கார், நேராக போனேன். ஏண்ணே என்னண்ணே கல்யாணத்துக்கு வரா முட்டியில அப்படின்னு, ஏப்பா ஐயோ மறந்தே போச்சுப்பா, ஐயோ ஏடா சொல்லவே இல்லையா தம்பி கல்யாணத்த அப்படின்னாரு. சரி அண்ணே என் பையன் காலையிலண்ணே இந்த பிரச்சனைண்ணே ரொம்ப அடி வாங்கிட்டேன், அடிச்சுட்டாங்கண்ணே போலீஸ்காரங்க, அடித்து ஒரு படம் எடுத்துருக்கான் போல, அது ஏதோ ஒரு ரோலு உங்கள்கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்று வேணாண்ணே கழுவி பிரிண்ட் போட்டு ஒரு படம்ண்ணே எனக்கு, நீங்கள் கல்யாணத்து வழியில் இதே செய்யுங்கண்ணே அப்படின்னு ஆகுது. ஆமாம்ல அது ஏதாவது செய்வோம் உனக்கு. ஆ சேப்பா டிரைவரை கூப்பிட்டான், இந்தா இந்த எங்கப்பா அது கேமரா அது வேற இல்லைண்ணே, இல்லை அதெல்லாம் கழட்டிட்டு வந்தாங்கப்பா, இந்த கேமரா கொடுத்துரு, இந்த நீ இதை கொண்டு போ, இந்த ரோல் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்குது அவங்ககிட்ட இவரை கூப்பிட்டு போ, கேமரா மாத்திரம் கொடுத்துட்டார். ஓ சரி 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 சரி. அந்த இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் கார்டனில் எஸ்கார்டில் இருக்கார், அந்த அம்மா உடனே பாய்ஸ் கார்டனில் உண்ணாவிரதம் இருந்துச்சு. சரி சரி சரி. இங்கே அடித்தட்டு பட்டவுடனே பாய்ஸ் கார்டில் உண்ணாவிரதம் இருக்குது, அந்த பாதுகாப்புக்கு அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கார். நீ போப்பா நான் சொன்னேன்னு சொல்லு, ஏன்னா கோபால் வந்து நம்முடைய எதுவும் கேட்டதில்லை, அது அவன் கூடைய ஆள் அனுப்பு, ஆள் அனுப்பி கழுவி பிரிண்ட் போட்டு இவருக்கு ஒரு படம் கொடுத்து. சரி அப்படின்னு நேரம் வந்தோம், வந்தோம் அங்கே போகிறோம். நான் என்ன பண்ணேன், எந்த ரோல் அது அப்படின்னா கொனிக்கல்ல கோல்டு, அது வந்து டூப்ளிகேட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன், நாங்கள் நாலு பேர் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஆள் ஆளுக்கு. அவன் இப்படி கொடுத்தானா இதை கொடுத்துருவோம், அவ்வளோதான் வாங்கி வச்சுக்கிட்டோம். யார் இதை மாற்றுறது தான் எங்களுக்குள்ளே போட்டி. அப்போ போனவுடனே சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆனால் ஏசி அனுப்பினார் அப்படின்னு ஒன்று, எப்பா யார்ப்பா அது இங்கே வா இந்த இந்த ரோலா அப்படின்னு ஒன்று, ஆமாண்ணே அப்படின்னு ஒன்று, இந்த ரோல் அப்படி கொடுத்து இந்த வச்சுரு இந்த வரேன் கூட வரேன் நம்ம போ அப்படின்னு ஒன்று. அவன் கொடுத்த உடனே டக்குன்னு மாற்றியாச்சு, டேய் மாற்றுறோன்னு எல்லோரும் கையை இப்படி காட்டு, அப்புறம் மறுபடியும் நம்ம மாற்றிடக்கூடாதுல்ல கையெல்லாரும் இப்படி காட்டிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டம் போட்டு வச்சிருந்தோம். காட்டி மொதல் இதுலேயே எங்கள் மொதல் இதுலேயே நாங்களுக்கு அடிச்சிட்டோம், அடித்த உடனே. ஆனால் ஒரு டிரைவர் எங்கள் திருட்டுத்தனத்தை பார்த்துட்டே இருக்கான், இவங்க வந்து திருடுறது தான் வந்திருக்கான். அவன் போய் ஏங்க காலையிலேருந்து ரோலை திருடுறது தான் வந்திருக்காங்கன்னு அவன் போய் சொன்னவனே, ஏய் ரோலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார். எது போப்பா காலையில் வா நான் கழுவி கொடுக்குறேன், எங்களுக்கு இனிமேல் அது எதுக்கு நாங்கள் வாங்கிட்டோம் சார், ஏசி சொல்கிறார் கேட்கல சார், சரி சார் நான் ஏசிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு போயிட்டான். போன தம்பி 23 படம் தம்பி, அந்த படங்களை வச்சு தான் இன்னைக்கு ஜெயலலிதா தலைமை கழகத்தை கொண்டாடுது, நாங்கள் போட்ட படம் தான் இன்னைக்கு ஜெயலலிதா வரலா. ஆமாம் இன்னைக்கு அந்த தலைமை கழகம் உரிமை கொண்டாடுறதுக்கு நாங்கள் தான், எங்கள் படம் தான் காரணம். அதுலேயும் ஒரு பிரச்சனை, அது என்னாச்சு அடுத்த நாள் இந்த படத்தை வாங்குறதுக்கு நான் பத்திரிகையில் போட்ட உடனே படத்தை வாங்குறதுக்கு வரிசையாக ஆள் ஆளுக்கு வராங்க, ஏன்னா ஜெயலலிதாட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லோரும் வாங்கினே, நீ வாங்கினானே கொடுத்தீங்கன்னா நான் ஜனிங்க பார், எனக்கு அந்த அம்மாவுக்கு 7 பொருத்தம், நீ என்ன பண்ணு அந்த அம்மா தொடர் எழுதணும்ப்பா நம்ம இதில். அது அப்போ வந்து தமிழ் பத்திரிக்கையை மதிக்காது அந்த அம்மா. சரி சரி. தமிழ் பத்திரிக்கையில் தொடர் எழுதணும் என் பத்திரிக்கையில். அப்போ எழுதும்போது இப்போ எப்படி நான் உடனே எழுத முடியும், ஒரு பேப்பரில் அந்த அம்மா கைப்பட எழுதி சொல்லணும் இந்த தலைப்புலேயே, இல்லை ஒரு தொடர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுதி கமிட் பண்ணி எனக்கு ஒரு லெட்ரு கொடுக்க சொல், இந்த கையில் லெட்ரு கொடுத்தா இந்த கையில் நான் நெகட்டிவ் தரேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படிண்ணே அப்படின்னு ஒவ்வொருத்தனும் வந்தாங்க, வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க தம்பி, எல்லோரும் எல்லா பெருசுகளும் ஆஃபீஸ் வந்துச்சு. இது ஒரு பக்கம் நடராஜன் வேறு, அவர் அந்த பக்கம் வேறு, அவர் வேறு, அது அந்த தம்பி ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு போனல. நான் சொன்ன இந்த இதெல்லாம் வேணாம், எனக்கு தொடர் வேணும் அப்படின்னு. அந்த அம்மா ஒரு முத்துச்சாமி எஸ்டிஎஸ் 3 ஆஃபீஸ் வர்றாங்க, 3 அப்பாயின்மெண்ட், 12 நீங்கள் வந்து மேடத்தில் நீங்களே கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா, நான் கொடுத்த அந்த பக்கம் லெட்ரு கொடுக்கணும் கொடுக்குமா அப்படின்னா, நீ வாங்கலேன் ஆனால் லெட்ரு கொடுப்பாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணின்னு சொல்லுங்க. அது சொல்ல அவங்க 3 மணிலேருந்து 4 எனக்காக உட்காந்தாங்களாம், நான் போகல நான் கொடுக்கல, அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க, யோ நான் தான் கேட்டேனே எனக்கு தொடர் எழுதுங்கன்னு லெட்ரு கேட்டால் நீங்கள் அதை தர மாட்டேங்கிறேன், இது உயிரை பணைய வச்சு எடுத்ததுங்க, இதுக்கு பின்னாடி நான் அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கேன், என் பையன் ரத்தம் செஞ்சுருக்கேன், அவன் நான் வந்து ஈஸியாக நீங்கள் கேட்டிங்கன்னு நான் ஏன் கொடுக்கணும், பத்திரிகையில் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க. அப்புறம் பத்திரிகைகளை வச்சு பண்ணாங்க, 91 எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 4 ஜெயிலில் வச்சுருந்தாங்க என்னையே என் தம்பி இதை. அப்போ நாங்கள் போட ஒன்றும் உண்ணாவிரதம் இருந்துட்டோம். அப்போ ஆட்சி வந்த சமயம், வந்த சமயத்தில் அப்போ வந்து சிதம்பரம் வந்து யூனியன் மினிஸ்டராக இருக்கார்,
யூனியன் மினிஸ்டர் ஆனவுடனே முத முத அவர் வந்து திருச்சிக்கு வரப்போகிறார். எனக்கு சிறையில் எனக்கு ஒரு பச்சை சொல்லுது, இந்த மாதிரி சிதம்பரத்தை திருச்சியில் வச்சு ஏர்போர்ட்டில் அடிக்க போகிறாங்க, பா சிதம்பரத்தை அடிக்க போகிறாங்கன்னு சிறையில் வந்து சொல்லுது. உண்ணாவிரதம் இருந்தால் சிறையினுடைய ரூல்ஸ் என்னென்னா, உண்ணாவிரதம் இருந்தால் எந்த மனுவும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க விட மாட்டாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. நாங்கள் மூணு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம், நாலாவது நாள் உடனே சூப்பரண்டை கூப்பிட்டு அது வரைக்கும் எங்களை உண்ணாவிரதத்தை கைவிட சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணோம், சார் நாங்கள் நாங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மனு பார்க்கணும், உடனே ஆஃபீஸ் வந்து ஆள் வேணும்னு சொல்லி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி ஆள் வந்துட்டாங்க. அப்போ சொன்னேன்ப்பா நாளை கழிச்சு நான் நாளைக்கு திருச்சி வரும்போது சிதம்பரத்தை அடிக்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நாலு செட்டு ஊருக்கு போங்க, நாலு செட்டு ஃபோட்டோகிராஃபர் ரிப்போர்ட்டர் எல்லோரும் போங்க, அதிமுகக்காரன் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்கிறத எடுங்க, ஃபெமினா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஹோட்டல் இருக்குது, ஃபெமிலியர் ஹோட்டலில் தானே தங்குவாங்க, அதை பூரா ஆள் நின்றுக்க. காலையில் ஏர்போர்ட்டு எத்தனை மணிக்கு இவர் இறங்குறாருப்பார், அதிமுகக்காரன் கூடியிருக்கான், எவன் அவன் நிற்கிறான், அவன் கூட நீ நிற்கணும், யார் அடிக்கிறான் எனக்கு படம் இது வெளியே தெரியக்கூடாது கிளம்பு. அடுத்த நாள் தம்பி அடித்தாச்சு, சிதம்பரத்தை அடிச்சிட்டாங்க, செய்தி வருது மாலை பேப்பரில், இந்த மாதிரி மத்திய இணையமைச்சர் பா சிதம்பரத்தை விவசாயிகள் கோபம் காவிரி பிரச்சனைக்காக விவசாயிகள் அடித்தனர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிக்கை. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எங்களால் தடுக்க முடியலன்னு ஜெயலலிதா அறிக்கை விடுறாங்க. நாங்கள் அடுத்த நாள் ரொம்ப ஈஸி வருது, ஆறு படம் போடுறோம். இளவரசன் ஒருத்தர் ஏடிஎம்கே வேட்டியோட அங்கே வரிசையாக ஏடிஎம்கேவுக்கு நிற்பாங்க, அதில் மாலான அப்போ ஒரு எம்எல்ஏ இருந்துச்சு, அந்த அம்மா நிற்கும் வரிசையாக, இதை இளவரசன் நிற்பார், அவர் ஏடிஎம்கே வேட்டி கையில் இரும்பு ராடு படம், அவர் உள்ளேருந்து வெளியே வர படம், ஓடுற படம், அடிக்கிற படம், படம் அட்டை, இது வந்து அடித்தது யார் நீங்களே தெரிஞ்சு கொடுங்க, இவர் தான் இளவரசன், இவர் ஏடிஎம்கேல இளைஞரணி செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா, 21 நாள் கரண்டை கட் பண்ணிட்டாங்க ஆஃபீஸில். ஆமாம் நான் அது கேட்க நினச்சேன், ஆஃபீஸில் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை வச்சு தான் அவர் அந்த கேஸ் வந்து இதாச்சு, சிதம்பரம் அந்த அது 300 செட்டு வாங்கிட்டு போனார். இது என்னன்னா எல்லாமே எங்களுக்கு சவாலாயிரும், இது வந்து நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வாங்கிங்களா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ பத்திரிக்கை வருது தம்பி, எங்களுக்கு முன்னாடி விசிட்டர் அனந்தன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் விசிட்டர்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார், அதுதான் அந்த புலனாய்வு இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் எழுதுறதுக்கான பத்திரிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூனியருடன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தராஸ் அதுலேருந்து அதுக்கு நாங்கள். இப்போது ஒவ்வொரு பத்திரிக்கையிலேருந்து வேரி பண்ணி காமிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுத்து தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறத கையில் எடுத்தோம். உயிரை பணைய வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது, எப்படி அடிக்கிறது, அதில் வந்து அதில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஏன் இதில் ஜெயிக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு காரணம். இவ்வளோ தூரம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கண்ணே, பண்ணும்போது பண்ணியிருக்கோம், இல்லை கெட்ட விஷயம் நீங்கள் பண்ணல, விமர்சனங்கள் நிறைய வருது இல்லை, அதுக்கு சொல்ல வரேன். பிரேமானந்த விஷயங்கள் ஆகட்டும், சங்கராச்சாரிய விஷயம் ஸ்டாப் பண்ணால் பிளாக் மார்க் எதுவும் வருமா? அதாவது கீழேருந்து நம்ம வந்ததுனால எனக்கு வந்து தடை இல்லாமல் கொண்டு வரணுங்கிறது அந்த யுக்தி மாத்திரம் நமக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய டீம் அப்படி 25 வருஷம் என் கூட இருக்கிறவங்க, இப்போ எல்லாருக்கும் 40-45 தாண்டிட்டாங்க, ஒரு 75 விழுக்காடு 25 வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க, அந்த டீம் அப்படி, அந்த டீம் வந்து அதை வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் தொய்வில்லாமல் பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் ஈஷா விஷயம் பண்ணதே ஒரு பிரதமர் வராரு இதை பண்ணுறாரு அப்படிங்கிறத விட காட்டை அழிச்சிருக்காரு, காடுங்கிறது ஒரு பொது சொத்துங்கிறான், காட்டுக்குள்ளே எத்தனையோ 100,000 ஸ்கொயர் ஃபீட் இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதுக்குல அதிகாரிகள் எத்தனையோ கடிதம் எழுதியிருக்காங்க, அந்த இதை வந்து கட்டினது அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாதுன்னு அவன் 1000 லெட்டர் எழுதியிருக்காங்க தம்பி, எந்த அதிகாரியுடைய கடிதமும் மதிக்கப்படலை, ஆனால் யானைகள் வந்து ஊருக்குள்ளே வந்து நாசம் பண்ணுதுன்னு செய்தி வருது, பயிர்களை நாசம் பண்ணுதுங்கிறது ஏன் அப்படின்னா யானை தடத்தை இவங்க அடைச்சிட்டாங்க. அப்போது ஒரு சாமியாருங்கிற ஒருத்தர் வந்து உலக நன்மைக்காக நான் வந்து யோகா பண்ணுறேன்னு சொல்கிறவரு, உலக நன்மைக்காக நாங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறோன்னு சொல்கிற ஒருத்தர் யானையுடைய வழித்தடத்தை வச்சு அதை வந்து தடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு பிரதமர் வராருன்னா அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஏன்னா பத்மபூஷணம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, இது கொடுக்குறாங்கண்டா. நீங்கள் அப்போது இது நாம் இது சொல்லாமல் இருந்தது தான் நான் தப்பு, சொல்லாமல் இருந்திருந்தால் நான் எனக்கு ஒரு குற்றம் ஒன்று இருந்திருக்கும், சொன்னதுனால
இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்கிறோம். ஆக இந்த இது எல்லாமே நக்கீரனுடைய சர்க்குலேஷனு, நக்கீரனுடைய ரீடர் இருக்காங்க பாருங்க. நக்கீரன் ரீடர் வந்து அதாவது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பலம். நீங்கள் அதான் சொன்னேன், நமக்கு அப்புறமா 60 பத்திரிக்கை வந்துருச்சு தம்பி, விரல் விட்டு என்ற மாதிரி நீங்கள் சொல்ல. ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது உங்களுக்கு. அது காரணம் எங்களுடைய டீம் தான். எனக்கு வந்து அந்த அந்த சர்க்குலேஷனுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இந்த முகவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள இப்போ நான் இப்போ நான் என்னென்ன நீங்கள் அரசியல்வாதி விட அதிகமாக டூர் போகிறீங்கன்னு நீங்கள் கேட்டீங்களே, அதில் ஒன்று எங்கள் ஏஜெண்ட் ஊராக வீடாக இருக்கும். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஏஜெண்ட்டு அவங்களுடைய நலம் விசாரித்து அவங்க வீடை பார்த்துட்டு என்ன போகுது ஏது போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் போகிறோம். இது வந்து நம்ம நமக்கு மேலே இருக்கிறவங்களோட நம்ம கற்றுக்கிட்டது தான். ஆனால் நம்ம வந்து இதில் பெருசாக நம்ம சாதிச்சோன்னு நான் சொல்ல வரல. எனக்கு என்னை நம்பி இருக்கிற 300 பேருக்கு இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இது வேறு வேறு எங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது. அப்போது இந்த தொழிலும் இந்த தொழிலில் நாங்கள் வந்து நாங்கள் இன்னும் நீண்ட காலம் கொண்டு போகணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கணும்ல. இப்போது நான் இன்றைக்கி நான் ஒரு அட்டைப்படை நான் தான் பண்ணுறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அட்டைப்படம் பண்ணும்போதும் அட்டைப்படம் பண்ணி வெளியே வரும் தம்பி, ஆகா இதை பண்ணியிருக்கலாமோ, கற்றுக்கிட்டே இருக்கும் நீங்கள். ஆக இது அதுதான் எங்களுடைய இந்த 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 அளவுக்கு நாங்கள் கொண்டு போகிறது, நாங்கள் போகிற செயலாறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ எத்தனை லட்சம் சர்க்குலேஷன் போயிட்டுருக்கு? 2 லட்சம் காப்பி போகும் தம்பி. நாங்கள் 3 நாளைக்கு ஒரு இதழ். ஆமாம், இப்படி போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் சர்க்குலேஷன் இருந்தாலும் இவ்வளோ பேஸ் இருந்தாலும் அட்டைப்படத்துக்கு எவ்வளோ மெனக்கிடுவீங்க? அதுலேயும் குறிப்பாக அந்த வாசகம் முன்னாடி தலைப்பு மாதிரி போடுறீங்களே, அந்த டைட்டில் வந்து எவ்வளோ மெனக்கிடுவீங்க? அந்த காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் மெனக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுவீங்க? இல்லை அப்படி இல்லை தம்பி, எங்களுக்கு வந்து இப்போ நான் இப்போ இன்றைக்கி இதில் இன்றைக்கி தயாராகிடுச்சு, நாளைக்கு கடையில் கிடைக்க வரும், அடுத்த திங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அட்டைப்படம் நாளை. அப்போ என்ன பண்ணுவோம், காலையில் என்னுடைய பொறுப்பாசிரி காலையிலேயே தம்பி ஏதாவது ஐடியா இருக்கா ஏதாவது வந்திருக்கான்னு கேட்போம். அப்போ அண்ணன் பேசியிருக்கேன் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, சரி அவர் கேட்டுட்டு 12 மணிக்கு ஒரு சிட்டிங் உட்காருறோம். அப்போ அண்ணன் இதெல்லாம் இருக்குது, இன்றைக்கி என்ன நடப்பு, நானும் காலிலேருந்து பார்த்துருப்போம், நேற்றுலேருந்து பார்த்துருப்போம், தம்பி இதெல்லாம் இருக்குது, ஆ எது வச்சுக்கலாம் தம்பின்னு மத்தியானம் ஒரு சிட்டிங் உட்காந்துருவோம். அப்புறம் சாயந்தரம் நானும் பொறுப்பாசிரியர் என் தம்பி இல்லைன்னு ஒருத்தருக்கார், ரெண்டு பேரும் கலந்து அவர் ஒரு 20 டைட்டில் எழுதியிருப்பார். அதை அங்கே தூக்கி இங்கே போட இங்கே தூக்கி அங்கே போட்டு தம்பி ஆ இது தம்பி இது பாருங்கள் இது சரியாக வரும், அவர் அதுக்கேற்ற மாதிரி அவர் டைட்டில் தருவாங்க, அதை வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு எது மாதிரி கொடுக்கலாங்கிறது இருக்குல்ல, நீங்கள் காலையிலேருந்தே மத்தியானத்துலேருந்தே இதே ஓட்டம் வரும். அப்போ ஏன்னா அது என்னென்னா நீங்கள் அந்த டெடிக்கேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்றைக்கும் நான் வந்து ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதுல தான் எனக்கு பெருமை ஒழியாக நக்கீரன் எடிட்டர்னு சொல்கிறத விட எனக்கு லேஅவுட் ஆர்டிஸ்டாக இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை. நான் இவ்வளோ தூரம் டீம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு டீம் செட் பண்ணுவீங்க, ஒரு டீம் செட் பண்ணது எவ்வளோ கஷ்டம், அதுவும் எத்திக்கலாக ஒரு குரூப் ஆஃப் டீம் செட் பண்ணது எவ்வளோ கஷ்டம், ஏன்னா செட் பண்ணது ரொம்ப நாள் ஆயிருக்கும், நிறைய பேர் வந்துடுவாங்க போயிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க டீம் செட் பண்ணுறதுக்கு. இந்த ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரல் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்வார், கூற்றுடன் மேல்வரினும் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த பிரச்சனையை கண்டு ஓடாமல் கூட நின்று அதை போராடுறாங்க பாருங்கள், அந்த அப்படி இருந்தால் தான் அது படை அப்படின்னு அதான் அர்த்தம். டெகல்கா தருண் தேஜ்பால் கேள்விப்பட்டுமே, நீங்கள் இந்த இந்த லைனில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியும். 2003 என்னை வந்து புடால மாத்திரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண பிறகு என் மேலே போட்ட வழக்குங்கிறது 3 மர்டர் கேஸு 4 கடத்தல் வழக்கு 1 புடா வழக்கு ஒவ்வொரு சிறைக்காக கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி என் தம்பி சிவசுமணியத்தை தூக்கிட்டாங்க, அவர் மேலே அவர் பொடா கிடையாது அவர் மேலே ஒரு மர்டர் கேஸ் போட்டு ஒரு அவரை தூக்கிட்டாங்க. சுப்புன்னு ஒரு தம்பி 2.5 வருஷமாக கேரளாவில் அவன் தலைமறைவாயிட்டான், தலைமறைவு வச்சுட்டோம் நாங்கள். ஜீவான்னு ஒருத்தர் மேலேயும் ஒரு மர்டர் கேஸு, அவரை வந்து பெயில் எடுத்துட்டோம் நாங்கள். மகரன் ஒருத்தர் 90 நாள் ஜெயிலில் இருக்கார், ரைட்டா? இவ்வளோ இருக்குது. பத்திரிக்கைனா 1 நாள் கூட டிலே ஆகாமல் வந்துட்டுருக்கு. இதை தருண் தேஜ்பால் சென்னைக்கு வந்தவர் கேட்குறாரு, கேட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் வந்து நிகழ்கா நடத்தினேன் 99 அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம். அப்போ நான் ஒரு பங்கார லட்சுமண்ணு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறத அவங்க வந்து வீடியோ எடுத்தே பண்ணியிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி ஆர்மியில் எப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து டாக்குமெண்ட்ராக பண்ணாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. அப்போ பிஜேபி கவர்மெண்ட் 99 நடந்தது, அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அப்போ என் கூட 137 பேர் இருந்தாங்க,
எல்லாருமே என்னுடைய வெற்றியை எனக்கு வந்த புகழை எல்லாருமே அனுபவிச்சோம். ஆனால் அதே பிஜேபி கவர்மெண்ட்டு திருப்பி வரும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னை வந்து ஓட ஓட அடித்தாங்க. நான் வந்து என் மேலே வழக்கு போட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு ரைடு ரைடுன்னு சொல்லி. நான் திரும்பி பார்க்குறேன், என்னை எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. 137 பேரில் 3 பேர் தவிர மற்ற எல்லோரும் ஓடிட்டாங்க, எங்களுக்கு வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே நான் கேள்விப்பட்டேன், நக்கீரன்ங்கிற ஓனரு அவங்களோட ரிப்போர்ட்ரு எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க, ஆனால் அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் கூட வெளியே போகலையாம். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுக்குறார். இதே வார்த்தையை பிரணாப் ராயும் சொல்கிறார். இது எப்படி அப்இட் இஸ் பாசிபிள், ஒரு இவ்வளோ பெரிய அடக்குமுறையை எதிர்கொண்டுட்டு ஒரு இதை ஒரு பத்திரிகையை எப்படி தொடர்ந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு வந்து அது பெருசாக தெரில. எங்கள் டீம் அப்படி இவ்வளோ டீம் சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன். உங்கள் அலுவலகத்தை அவ்வளோ தாக்குறாங்க, கடப்பாறை வச்சு கேட்டை இடிக்கிறாங்க, மண்ணெண்ணை ஊற்றி தீ அடிக்கிறாங்க, நீங்கள் முதல்ல நிற்கிறீங்க பின்னாடிங்க. அந்த இடிக்கிறாங்கள தம்பி, இந்த இந்த கதவு எங்களுக்கு 14 அடி கதவு. இந்த கதவுக்கு பின்னாடி என் பையன் 30 பேர் இருந்தான் தம்பி, நான் இங்கே உட்காந்தேன். எல்லோரும் என்ன சொல்கிறான், நீ போயிரு. எனக்கு கலைஞர் ஃபோன் பண்ணுறாரு. கலைஞர் வந்து நீங்கள் அங்கே இருக்க வேணாம் கோபால், நீங்கள் கிளம்புங்கிறார். ஏன்னா அவருக்கு வேறு ஏதோ செய்தி வந்திருக்கு. நீங்கள் கிளம்புங்க கோபால், நான் எப்படி இவங்களை விட்டுட்டு போகிறது, இவங்க அடி வாங்கிட்டு நான் போக முடியாதே. அப்போது அங்கே உட்காந்துட்டேன். பாட்டில் வருது, இது வருது, இந்த காரு காரில் போட்டுட்ருக்காங்க, அதில் போடுறோம், எல்லோரும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க பையங்கள்லாம். நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். என்னை மறைக்க இந்த மறைக்கிறதுக்கு நாங்கள் ஆளுக்கு ஒரு ரீல் அட்டையை வச்சுக்குவோம், மேலே வந்து இது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கலைஞர் வந்து ரெண்டாவது தடவை ஃபோன் சாயந்தரம் நைட் வந்துச்சு, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு போக முடியாது, வெளில தான் தாக்குறாங்க. ஆமாம், வெளியே தான் பூட்டிட்டாங்க சார். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, வேளச்சேரி எம்எல்ஏ ஒருத்தர் வெளியே எங்கள் ஆஃபீஸை பூட்டிடுறாரு. நல்ல வேலை எங்கள் ரிப்போர்ட்ரு வேறு இன்னொரு சந்து வழியாக வெளியே போய் அதை படம் எடுத்துறாங்க. படம் எடுத்து உடனே இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ வந்து ஷா இருந்தார், ஷான்னு, அவர்கிட்ட எங்கள் அட்வொகேட் கொண்டு போய் அதை கொண்டு அவர் பார்வை கொண்டு போனோன்னு தான் அவர் சாயந்தரம் சொல்கிறார், வாட் இஸ் கோயிங்கான்னு அவர் கேள்வியை கேட்குறாரு. என்ன நடக்குதுங்க, ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? ஏன்னா 1000 பேர் அடிக்கிறான் சார், அடிக்க வரும் 1000 பேர். முன்னாடி ஒரு ஏசி யாரோ ஒருத்தர் இருக்கார், எனக்கு கதவில் சவுண்டு கேட்குது. ஆ, நீ அடிச்சாப்பா, நீ கிளம்பு, ஆ அடுத்தே அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்கிறான். ஒருத்தன் வேலூர்லேருந்து, ஐயோ என்னடா இது, ஊர் ஊராக இந்த மாநாட்டுக்கு வர மாதிரி வந்துட்டுருக்காங்க நம்மளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. என்ன ஆக போகுது, எனக்குலாம் தரமட்டமாக போகுது போல, நம்மளை தரமட்டம் ஆக்கிறது தான் பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் என் பையங்க இந்த 30 பேர் அந்த முன்னாடி 15 பேர் மாறி மாறி நின்னாங்க தம்பி இப்படி. ஏன்னா கதவை உடச்சி வர்றது அவங்க திட்டம் பாருது, அவங்க பெரிய போஸ் வச்சு அடிக்கிறாங்க, வாசலில் பொம்பளையெல்லாம் கத்துது. ஆனால் ஏன்னா அவங்கள இன்னைக்கு வரைக்கும் கண்ணு முன்னாடி நிற்கும். ஏன் அவன் நிற்கிறான் அப்படின்னா, நான் அவங்களோட இருக்கேன், அவங்க எங்களோட இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நான் நைட்டு இரவே நான் அண்டர் கிரவுண்ட் ஆகிறேன். ஏன்னா கரண்டை கட் பண்ணிட்டாங்க, சுவேஜ் டேங்க்கு அந்த இதை கட் பண்ணுறான், இது வாட்டர் கட் பண்ணியாச்சு, ஊர் பூரா எரிக்கிறாங்க, ஊர் பூரா சீஸ் பண்ணுறாங்க, என் மேலே கண்டெம்ட் போடுறாங்க. அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் என் மேலே ஒரு மனித உரிமை மீறல் கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் 8 வகையான, எல்லா ஊர்லேயும் 261 எஃப்ஐஆர், எல்லா ஊர்லேயும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்த நாள் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஊர்லேருந்து எங்கே தூக்குறாங்கன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஜாம்பஜா போலீஸ் ஸ்டேஷனில் சிட்டிங் எம்எல்ஏவும் சிட்டிங் மந்திரி கோகுலேந்திரா அந்த இவங்க கலையரசனா யாரோ அவங்கெல்லாம் உட்காந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்துன்னு தெரியாது. நான் நைட்டு அண்டர் கிரவுண்ட் ஆகிறேன். நான் நைட்டு ஒரு சந்து வழியாக போய் ஒரு கைலியோடு நான் ஒரு ஆட்டோவில் ஏறி தான் போனேன். போயிட்டேன். எனக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு செய்தி வந்தது. அப்போ சிஎம் வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ இந்த இவங்கெல்லாம் வீரதீபமாக வந்து அடித்தவங்க போய் மீசையை ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்னாங்களாம். என்ன கண்ணாடி தானே உடைச்சிங்க அப்படின்னாங்களாம். ஜெயலலிதா இருந்தோம் அப்படின்னா வேறு ஏதோ விபத்து வந்திருக்கிறதா நடத்துகிறதா அவங்க செய்தி, அவங்க திட்டம், அதை நாங்கள் முறியடிச்சிருக்கோம். அதான் விஷயம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வாட் இஸ் கோயிங்கான்னு கேட்ட பிறகு அப்புறம் தான் அந்த பூட்டெல்லாம் கழட்டினாங்க. அவசர அவசரமாக பூட்டை கழட்டினாங்க. பூட்டை கழட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் அங்கங்கே வர ஆளுகள்லாம் தடுத்துருக்காங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. அப்போது இந்த டீம் இருக்குல்ல,
இந்த டீமு, இந்த டீமுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவங்க உண்மையாக. இப்போ எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் நான் பெரிய மற்ற பத்திரிகைகளை விட நான் பெரிய சம்பளம் கொடுக்கல, ஆனால் அவங்கள விட நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகிறவங்களை தான். இவ்வளோ தூரம் ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் சம்பத்தையான்னு ஒருத்தர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் கூட இருந்தவர் தான், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் வந்து 21 வருஷமாக என்கிட்ட இருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் எல்லா பெரிய பத்திரிகையிலும் இருந்தவர், பெரிய சாவியிலிருந்து நமதி எம்ஜிஆரில் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து நாத்தியம், இது எல்லா பெரிய ஆளுகிட்டையும் வேலை பார்த்துருக்காரு. பார்த்தவர் இங்கே வந்து தான் அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் ஃபீல் பண்ணுறேன்பார். ஆக கூட நான் வேலை பார்க்க என் கீழேன்னு சொல்ல மாட்டேன், என் கூட இருக்கிறாங்கல்ல அவங்கள, நீங்கள் கூட இருக்கிறவங்களா நினச்சாலே போதுங்க. அவ்வளோ இவ்வளோ தூரம் ஜெயலலிதா அவர் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, பொடா சட்டம் ஆகட்டும், கரண்ட்டு இந்த மாதிரி சட்டம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அவரோட மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. எப்படிங்க ஒரு மனசில் எங்கேயாவது இடத்துல வந்து இவ்வளோ பண்ணவங்களுக்கு நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல மனசில் யோசிச்சிருக்கீங்களா? தம்பி அதை பார்த்தேன், எனக்கு அந்த 75 நாட்களையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் தம்பி. ஆனால் எங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது, இந்த அம்மா அங்கே வீட்டில் போயஸ் கார்டனில் விழுந்ததுலேருந்து தம்பி இன்றைக்கு வரைக்கும் எந்த ஃபுட்டேஜ் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜும் வரும். இப்போ தாலி அந்த அறுத்துட்டு போகிறாம பாருங்கள் ரோட்டில், சங்கிலியாக இருக்கிறவங்க கூட 10 ஃபுட்டேஜ் வந்துருச்சு தம்பி, நிறைய வரும். ஆனால் போயஸ் கார்டனில் இந்த அம்மா விழுந்தப்போ இருந்த ஃபுட்டேஜ் கிடையாது, அப்போலோ ஃபுட்டேஜ் கிடையாது, அப்போலோ கிடையாது. குடநாடுல அந்த ஒரு காவலாளியை கொண்டாங்க பாருங்கள், அந்த கேட்டில் மட்டும் இருக்காது, புரியுதா? அதாவது இது இது வந்து இது ஒரு அது ஒரு திட்டம். எங்களுக்கு என்னென்னா இந்த சாவில் மர்மம் இருக்கிறத நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்க வந்து உடல்நிலை தேறிட்டாங்க, 3வது நாளே தேறிட்டாங்கன்னு தானே சொன்னாங்க. அவங்க வந்து என்னது, நீர்ச்சத்து குறைபாடு. அந்த நீர்ச்சத்து குறைபாடுனாங்க. நானே சரிப்பா ஏதோ ஒரு நீர்ச்சத்து தான் குறைபாடு இருக்குன்னா, 2வது நாள்லேருந்தே அந்த அம்மா கோமா போயிடுச்சு. இதெல்லாம் எழுதிச்சு நாங்கள் தான் முத முத இந்த நுரையீரலில் அந்த இது அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ண பிறகு இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு. செய்தி வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம நக்கீரனில் அந்த இதை நம்ம தான் அந்த பீரியாடிக்கல் மேக்ஸும் நம்ம தான் அட்டையில் போட்டோம். எல்லாம் போட்டு தம்பி ஒரு அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த கடைசியும் சடங்கு பண்ணாங்கல்ல. அப்போது இந்த நம்ம ரோசியா கவர்னர் அவர் போய் மலர் வைக்கிறாரு, பொத்துன்னு உள்ளே போகுது காலுங்க. யோ காய் பண்ணியிருக்கானே, நானே காய் பண்ணவுன்னு இது மறுபடியும் ரீப்ளை பண்ணு, யோ இனி அது பொத்துன்னு உள்ளே போகுது காலக்கான அப்படின்னு. அட்டைப்படம் பண்ண தம்பி. அதுக்கப்புறம் அட்டைப்படம் பண்ணுறதுக்கு இது அரசாங்கம் கொடுத்த படம் எடுங்கண்ணே, அரசாங்கம் ஒரு படம் கொடுத்துச்சு, அந்த படத்தை எடுத்து அந்த படத்தில் தான் எடுத்தோம். காலை காணங்கிறது அதில் தான் தெளிவாக தெரியும். அதான் தேசிய கொடி, தேசிய கொடியில் அது வந்து அந்த அம்மாவுடைய உயரம் வந்து 5.5, ஆனால் இருக்கிறது 4.5 காணும். ஐயோ இன்னும் பிளாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கால்னால் இப்படி இருக்கணும்ல, சரி முத முத சாத்தி வச்சாங்கள்ல, இறந்த உடனே சாத்தினாங்கள்ல, அந்த படத்தை எடு. அந்த படத்தில் கால் இப்படி ஃப்ரண்ட்டில் ஒரு க்ரீன் கலரில் சேலை மூடி இருக்க மாதிரி இருக்கும். இந்த இது இங்கே இல்லையே, ஏன் அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் சசிகலாவை சொந்தக்காரங்க பூரா 20-30 பேர் சுற்றியிருந்தாங்க தம்பி. இந்த ஃப்ரெண்ட்டில் விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்டில் யாருமே ஃப்ரெண்ட்டில் போய் அந்த அம்மா காலை தொட முடியாது. ஸோ முக்கிய காரணம் அவங்க ஃபேமிலி தானா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கால் இல்லாத அவங்களுக்கு தான் தெரியும், ரைட்டா? இப்போ தூக்கும்போது என்ன தவறு நடந்து போச்சு அவங்களுக்குள்ள, அவங்க நினச்சதை விட என்ன மாறி இருக்குன்னா, ஆர்மிக்காரன் கையில் எடுப்பான்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆர்மி கையில் எடுத்த உடனே அவங்க தூக்கும்போது இந்த கொடி டைட் ஆகுது, டைட் ஆகும்போது நீங்கள் உறுப்பு இல்லாத இடத்துல டைட்டாக தானே போகும், ஃப்ளாட் ஆகிடுச்சு. இது தான் அந்த படத்தில் நாங்கள் அதை ஜூம் பண்ணி எடுத்தோம். காலில் இன்றைக்கி காலிலேங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவனும் பதில் இல்லை. இப்போ வந்துருச்சு, இன்றைக்கி வந்து அப்போலோவில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்களே, அப்போ உங்களை அனுமதிச்சிருந்தாங்களா? நக்கீரன்லேருந்து அனுமதிச்சிருந்தேன் உள்ள அனுமதிக்கலை. அவன் ஏன் பண்ணேன், ஏன் பண்ண, அப்போ அது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த யாரோ ஒருத்தர் லண்டன் டாக்டர்லாம் குண்டன் டாக்டர்லாம் வந்தார், பீலு இன்னொருத்தர் பீலா வர்றதுக்கு ஒரு பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கைரேகி இருந்தார். ஆமாம் பிரதாப் ரெட்டி இல்லை, அப்போ வந்து பாலாஜி டாக்டரு, அப்புறம் வந்து இவர் பீலு,
பீலேவை மேயமாக வச்சு தானே அந்த பஸ்மீன் நடந்துச்சு முதல்ல கொடுக்கல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்போ வந்துச்சு. அதை வந்து நாமளே அதை அதுதான் அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து பேசியிருக்கோம் வந்தது. ரொம்ப நன்றிண்ணே, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட வாழ்க்கை அனுபவம் மட்டும் இல்லாமல் வீரப்பன் அவர்கள் பின்னாடி இருந்த விஷயங்கள் எல்லா விஷயமும் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சேவை வந்து மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறேண்ணா. வாழ்த்துக்கள், நன்றிண்ணே. ஆவுடைக்கு வாழ்த்துக்கள். அதாவது என்ன, வாய்ப்பு எப்பயுமே எல்லோரும் கிடைக்காது. வேலூருக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது முன்னாடி சொன்னீங்க, பெருசு பெருசுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த வரிசையிலே நம்மளையும் செலக்ட் பண்ணி நம்மளையும் ஒரு மரியாதை கொடுத்து நம்மளையும் சொல்லாதீங்கண்ணே, நம்மளால என்னையே என்னையும் உட்கார வச்சு இந்த அளவுக்கு ஒரு 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 அதாவது ஒரு நல்ல பேட்டி. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு பதிவு வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற யூத்து 83க்கு பிறகு பிறந்த யூத் நான் சொல்கிறது, அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சுன்னா, நான் தவறாக சொல்லலை, அப்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே உள்ளங்கையில் வந்துடுச்சு, எது ஒன்றுனாலும் நீங்கள் வந்து ஒரு எது படிக்கணும்னா உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு எல்லாமே உள்ளங்கையில் வந்துடுச்சு. அதனால் நினச்சா அதை அடையணுங்கிற அந்த எண்ணம் வந்து பரவலாக வந்துடுச்சு. உழைச்சி அது போகணும், இல்லை இது நல்லா இல்லையா அடுத்த நிமிஷம் அடுத்து, இது நல்லா இல்லையா அடுத்த நிமிஷம் அப்படி. அதுதான் என்னை வந்து நெருங்குற ஒரு விஷயம். ஏன்னா நான்லாம் வந்து இப்போ இருக்கிற பெரிய நிலையில் இந்த நிலைக்கு வர்றதுக்கு அதாவது ரொம்ப வேர்வையை சிந்தி விலை கொடுத்து வந்துடுவோம். எதுவுமே கொடுக்காமல் வரணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு மனப்பான்மை இருக்கிற அந்த உலகத்தில் நீங்கள் இவங்களுக்கு நாலு விஷயத்தை சொல்கிறதுக்கான இடத்தை எனக்கு கொடுத்த பிகேனுட்டுக்கு நக்கீரன் குடும்பம் சார்ந்து, நக்கீரன் சார்ந்து வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றிண்ணே. நக்கீரன் கோபால் அவர்கள் இன்டர்வியூ Part-1 Part-2 ரெண்டும் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாட்டோம். இந்த Part-3 வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நக்கீரன் கோபால் அவரோட இன்டர்வியூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகி முடிஞ்சிருச்சு. நானும் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட கேட்டேன், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து Part-1 Part-2 ரெண்டுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறைய வெளிவர இன்ஃபர்மேஷன்ஸ் நக்கீரன் கோபால் அண்ணாங்கிட்டருந்து வாங்கியிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதெல்லாமே சாத்தியமானது உங்களால் மட்டும்தான். அண்ட் Part-2 நான் பார்க்க முடிஞ்ச நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, நக்கீரன் கோபால் அண்ணன் அவரோட மீச கதையை பற்றி சொல்ல வரும்போது நீ சொல்ல வராமல் விட்டுட்டேன், அவர் நீ தான் தடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மீச கதை என்ன அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். நக்கீரன் கோபால் அண்ணா வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடி தாக்குதல் நடக்குமா, நிறைய நைட் நேரங்களில் நிறைய பேர் தாக்குவாங்களாம். ஸோ அப்படி தாக்கும்போது அந்த ஆஃபீஸை பாதுகாக்கிறதுக்காக வாட்ச்மேன் தேவைப்படுதாங்களாம். ஸோ வாட்ச்மேனை வந்து அவங்க சொந்த ஊர், அதாவது நக்கீரன் கோபால் அவங்களோட சொந்த ஊர் அந்த அருப்புக்கோட்டையிலேருந்து நிறைய வாட்ச்மேனை கூட்டிருந்தாங்களாம். அந்த வாட்ச்மேன் அவங்களாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா, மீசை வந்து பெரிய மீசையாக வச்சுருப்பாங்களாம். எப்படி நக்கீரன் வச்சுருக்காங்கள அந்த மாதிரி இவ்வளோ பெரிய மீசையாக வச்சுருப்பாங்களாம். ஸோ அவங்களாம் வந்து 4-5 வாட்ச்மேன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிருந்தாங்களாம். ஸோ அவங்கள மெயின்டைன் பண்ணுவோம்லவா, அவங்கள மெயின்டைன் பண்ணதுக்காக நக்கீரன் கோபால் அண்ணனை அவரோட பார்பர் வந்து, ஏன்னா நீங்களும் அவங்கள மாதிரி பெரிய மீசை வச்சா என்ன, அப்போ தானே அவங்கள மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அப்படி வச்ச மீசை தான் இன்றைக்கி நக்கீரன் கோபால் அண்ணனோட இவ்வளோ பெரிய மீசை அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த கதையை வந்து அவர்கள் சொல்ல வரும்போது நான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ சிந்தனையில் தடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. அண்ட் இன்னமாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நக்கீரன் அவர்கள் இன்டர்வியூ Part-2 கீழே பரதன் அப்படிங்கிறவர் வந்து பெரிய 1000 கோடி ரூபாய்க்கு பணம் எடுக்காங்க, Part-1, Part-2, Part-3 ரிலீஸ் பண்ணுவீங்களா, ஒரே பாட்டாக போட்டால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரே பாட்டாக போட்டோம் அப்படின்னா 40-50 நிமிஷம் இருக்கேன்னு சொல்லி சில பேர் ஸ்கிப் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே 3 பாட்டாக போடும்போது 30 மினிட்ஸ் போடும்போது அதுக்கான நிறைய பேர் பார்க்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி சுஜி அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருனா, அவுடைய வெரி போல்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி போல்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் டீமோட நோக்கம். ஸோ அதுதான் தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த எபிசோடில், அதாவது Part-1, Part-2, Part-3 இந்த 3 எபிசோட்லையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன மாதிரி பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Part-1, Part-2, Part-3 இந்த 3லையும் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினச்சா பட் கேட்காம மட்டும் நினச்சா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.